ஜென்ஸாக இருக்கார் இல்லைங்க சார், கொஞ்சம் தனியாலாம் வெளியிலலாம் போக வேண்டியதெல்லாம் இருக்குது. நிறைய ஹாஸ்பிட்டலு, அப்புறம் அந்த முஸ்லீம்லாம் போய் மந்திரிப்பாங்க இல்லைங்க சார், சர்ச்சு அந்த மாதிரிலாம் இருக்கா தர்கா அந்த மாதிரியெல்லாம் கூட வந்து போய் போய் ஒரு மாசத்துல ஹாஸ்பிட்டல்லே இருந்துக்காங்க. அப்ப கூட எதுவும் மெடிசன் எதுவும் குடுக்கலையாங்க இல்ல? எந்த கம்ப்ளைண்ட்க்கு நீங்க சொல்றீங்க சார்? இப்ப நான் சொன்னேன்ல, பயம் அதிகமா இருக்கு. நைட் ரூம்ல வந்து தனியா படுக்க முடியறது இல்ல. அப்புறம் படுக்கும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா பில்லோ வச்சுதான் படுக்கிறாங்க. கட்டில படுக்கும் போதே ஃபுல்லா பில்லோ வச்சுதான் படுக்கிறாங்க. அவங்கள வந்து எப்படி அவங்க ஒய்ஃப் வந்து எப்படி கேர் எடுத்து அவங்கள இது பண்ணணும் சார்? அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் இந்த மாதிரி இருக்கு? முதல்ல வந்து அவங்க குற்றம் சொல்றதை விடணும். அவங்க குற்றம் சொல்லக்கூடாது. நீ இப்படி இருக்கிற இவ்வளோ வயசாக இந்த மாதிரி இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு வந்து அவங்க இந்த மனசை பற்றி புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு பயம் வராது உங்களுக்கு இல்லை. இப்போ நான் வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் பயப்படுறான்னு வச்சுங்க, எக்ஸாம் நாளைக்கு வந்து ஒரு ஏதோ முக்கியமான எக்ஸாம் இருக்குது, பயந்துட்டுருக்கான். அவன்கிட்ட போய் டே பயப்படக்கூடாது, இதுக்கெல்லாம் அவனால் பயப்படுவானா அப்படின்னா அவன் பயத்தோட போராடிச்சான். பயப்படுறது தப்பு, பயத்தோட போராடிச்சிருவான். அவன் என்னென்னா பயத்தில் மட்டும்தான் இருப்பான். அவனுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், உன் சூழ்நிலை யாருக்காக இருந்தாலும் பயம் வரத்தாம்பா செய்யும். பயங்கிறது நேச்சர். எதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ அதெல்லாம் இல்லாமல் போகும். ஒரு விஷயம் இதை அனுபவபூர்வமாக எங்கே பார்த்தா அப்படின்னா, பெங்களூர்லேருந்து நான் வந்துட்டுருக்கேன். சங்கை இது கிருஷ்ணகிரிகிட்ட வரும்போது ஒரு அம்மாட்டேருந்து ஃபோன் வருது. அந்த அம்மா ஃபோனில் பேசும்போது அழுதுகிட்டு தான் பேசினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஐயா என் பொண்ணுக்கு வந்து கால் வீக்கமாக இருக்குது, டாக்டர் போனால் இது ஏனக்கால் வியாதியாக இருக்குங்கிறாங்க, இதுக்கு மருந்தே கிடையாது அப்படின்ட்டாங்க. எனக்கு இவ்வளோதான் கஷ்டம் இல்லைங்க ஐயா, ரொம்ப வேதனையாக இருக்குது, என் ஒரே பொண்ணு இவ்வளோ அப்படி வளர்த்தேன் அப்படின்னு ஃபோனில் கதறி அழுகுறாங்க. நான் அப்போ அவங்ககிட்ட சொன்ன வார்த்தை என்னென்னா, அம்மா இந்த வேதனைங்கிறது இயல்பு, யாருக்காக இருந்தாலும் வேதனை வரத்தாமல் செய்யும். இப்போ என் பொண்ணுக்கு இப்படி ஒன்று இருந்துச்சுன்னா எனக்கு வேதனை வராதா? பெத்த பொண்ணு கால் தொந்தரவாக இருக்குது சரி பண்ண முடியாதுன்னு ஒரு டாக்டர் சொல்கிறாருன்னா வேதனை வரதுங்கிறது சரியானது தான்மா. உங்களுக்கு வேதனை வந்து சரியாக தான் வந்துருக்குது, நம்ம அதுக்கு என்னமா பண்ண முடியும், வேதனை வரத்தான் செய்யும். நீங்கள் அந்த டாக்டர் சொன்னதையே நம்பாதீங்க. எத்தனையோ இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் வந்துருச்சு, இதுக்கான மருத்துவங்கள்லாம் நிறைய இருக்குது, அதுக்கான முயற்சி எடுங்கன்னு நான் சொன்னேன். நான் இதை சொல்லி முடிச்சுட்டு ஒரு காமன் நேரமாக அவர் ஹாஃப் அன் அவரும் பேசிகிட்டு இருந்தேன். பேசிட்டு வீட்டில் வந்து காரை பார்க்கிங் நிறுத்துறேன் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, ஐயா எனக்கு மைண்டு டோட்டலாக ஃப்ரீ ஆகிட்டேன், நீங்கள் யாரோ டாக்டர் சொன்னீங்களா யார், நான் அந்த டாக்டரை கூப்பிட்டு போகிறேன். நாங்கள் மறுபடியும் டாக்டர் நம்பர் கொடுத்து, ஒரு ஹோமியோபதி டாக்டர் அவர்கிட்ட நம்பர் கொடுத்து, நீங்கள் போய் பாருங்கள் உடனே, உங்கள் பேர் ரெஃபர் பண்ணுமோ பண்ணுங்கன்னு. அவ்வளோ ஃப்ரீ ஆகிட்டாங்க. நீங்கள் சொன்னோன்னே என்னமோ தெரியல, மனசுக்கே ஒரு ஃப்ரீ ஆகிட்டேன். ரொம்ப டோட்டலாக மனபாரமே குறைஞ்சிருச்சுனாங்க. நான் வந்து இதுக்கெல்லாம் யாராவது வருத்தப்படுவாங்களாமா அப்படின்னு கேட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவங்க வருத்தத்தோடு போராடிட்டு இருப்பாங்க. இந்த வருத்த வருது நேச்சர்னு எடுத்துக்கும் போது எதுவுமே தங்கிறது கிடையாது. அதனால் அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், உங்களுக்கு வர பயம் நேச்சர் தான், சரியான பயம் தான் வந்திருக்குது, நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம், நீங்கள் வந்து நம்ம அகன்ற பெட்டு போட்டுக்கலாம், டபுள் பெட்டு போட்டுருங்க. அவருக்கு பயமே என்னென்னா தூக்கத்தில் கீழே விழுந்து ஃபாலிங், ஃபியர் ஆஃப் ஃபாலிங் அவருக்கு இருக்குது. அதாவது இருட்டு பயம், ஃபியர் ஆஃப் ஃபாலிங் இருக்குது. இதுக்கெல்லாம் அவருக்கு வந்து அவருடைய பயத்தை ஏற்றுக்க சொல்லுங்கள். இது வந்து நம்ம வகையில் தீர்வு. இவருக்கு ஹோமியோபதியெலாம் சரியான மருந்தெல்லாம் இருக்குது, ரொம்ப ரொம்ப சரியான மருந்தெல்லாம் இருக்குது. நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் டாக்டர் நம்பர் கொடுக்குறேன். இதெல்லாம் சர்வசாதாரணமாக சரியாயிடும். அவருக்கு அந்த இருந்த பயமே தன்னால் போயிடும். நீங்கள் அவருக்கு சொல்ல வேண்டியது, பயம் இருக்கிறதெல்லாம் நேச்சர் தான், நம்ம சேஃப்டியாக இருந்துக்கலாம், பயப்படாது, பயம் வர்றது சரியானது தான், பாதுகாப்பாக இருந்துக்கலாம் சொல்லிட்டு பில்லோ வச்சுட்டு ஒரு பெரிய டபுள் காட் பெட்டில் படுக்க சொல்லுங்கள். அப்படி அவர் டீல் பண்ணினா பயந்து விடுபடுவார். பயத்தை அவர் ஏற்றுக்கிட்டாருன்னா பயந்து விடுபட்டுருவார்.